வீடு எப்படி பேசணும், என்னங்க வீடு போய் எப்படிங்க பேசும் அப்படின்னு கேட்கலாம். பேசும், நாம் இருக்கிற வீடு பேசுனா தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். சரி, எப்படி பேசும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, வீடு எப்படி பேசணும் அப்படின்னா, வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதை வீட்டிலையும் காட்டி கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற நம்ம மக்க நம்மகிட்டையும் காட்டி கொடுக்கணும். சரிங்க, வீட்டில் எப்படி காட்டி கொடுக்கும், வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட எப்படி காட்டி கொடுக்கும், வீட்டில் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நடக்கும் பார்த்தீங்களா ஒரு சில விஷயங்கள், எது மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நம்மளை அறியாமல் நமக்கு தெரியாமல் நம்மளை மீறி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் சவனம் சொல்கிறது, வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, வீட்டில் தெய்வ கடாட்சியம் கிடைக்கிறது, வீடு அழகாக எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நம்மளை அறியாமல் நமக்கு வீட்டில் காட்டி கொடுக்கும், இருப்பிடத்தில் காட்டி கொடுக்கும். சரி, இது இல்லாமல் வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட பேசுகிறது எப்படி, கனவுல பேசுகிறது, அசரீத வாக்கில் பேசுகிறது, நல்ல இறையொருள் பெற்ற நல்ல அருளாளர்கள் வீட்டுக்கு வர்றது, இது மாதிரி வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட நாம் பேசும், அதே சமயம் நாம் உணர்வோம். சரிங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மூல காரணம் என்ன, வீடு எப்படி பேசும் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த இறை சக்தி, அந்த நேர்மறை சக்திகள், அதை பொறுத்து தான் வீடு பேசும். சரிங்க, நேர்மறை சக்தி இல்லை, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லை, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அந்த எதிர்மறை சக்திகள் இருக்குது. அப்படி இருந்தால் இப்போ நான் சொன்ன எதுவுமே நடக்காது. வீட்டில் எந்த இருப்பிடமும் பேசாது, வீட்டில் இருக்க மக்களும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது, உணர முடியாது. சரிங்க, வீடு பேசணும், என் வீடு பேசணுங்க, நான் இருக்கிற வீடு இது மாதிரி நடக்கிற நல்ல விஷயங்களை எனக்கு காட்டி கொடுக்கணும், சவனங்கள் சாமி இருக்குது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும்னா நான் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் அன்பர்கள். அவங்களுக்காக நான் அறிஞ்சதை சொல்கிறேன், நாம் பேசாமல் நம்ம வீடு பேசணும் அப்படின்னா, முதல் விஷயம் சுத்தம், இரண்டாவது விஷயம் தொடர்ந்து இடைவிடாத இறை வழிபாடு, சரி, மூன்றாவது விஷயம் நாம் எங்கே வெளியே போனாலும் நம்ம உள்ளே வரும்போது நம்மளுடைய கை கால் அதே சமயம் அலும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது. நம்ம வீடு எப்பயுமே சுத்தமாக தாங்க இருக்கும், நம்ம வீடு அசுத்தப்படாது, ஏன்னா நம்ம நல்லா பராமரிச்சுக்கிடுவோம். நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரும்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஒரு சில இளவு வீடு அல்லது ஒரு சில அசுத்தமான இடங்கள் அது போன்ற இடங்களில் போயிட்டு வரும்போது தான் அந்த எதிர்மறை சக்திகள் நம்மளை சாடி நிற்கும். சரிங்க, இதை நாம் சரி பண்ணணும். இது இல்லாமல் துர்நாற்றங்கள் வீட்டில் ஏற்படாதவன்னு நம்ம பார்த்துக்கணும். துர்நாற்றங்கள் எங்கேருந்து ஏற்படும், ஒன்று நாம் இருக்கிற அந்த கழிவறை அல்லது அப்படின்னா நாம் சமைக்கிற சமையலறை, இது போன்ற இடங்களில் வர்ற துர்நாற்றங்களை நாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்க, வீட்டில் இருக்கிற எப்படி சொல்கிறது அப்படின்னா, எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவாக இருந்த அசுத்தமான இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அகற்றுறது. அது என்னங்க, அப்படி என்னங்க அசுத்தமான பொருட்கள் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள், உடைந்த கண்ணாடி, அதே சமயம் தீப்பிடித்த துணி, அதே சமயம் ஒரு சில எரிந்தும் எரியாத ஒரு சில விறகு, இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம என்ன பண்ணுவோம், வீட்லேயும் ஒரு சில அசுத்தமான செயல்களில் நாம் தலைமுடி இறக்கிட்டு கூட அதை அப்படியே போட்டுருவோம், அந்த அந்த போடுற முடி நம்ம உணவில் வந்து நிற்கும், அதுவுமே வந்து ஒரு எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவாக அமையும். நம்ம வீட்டில் இருக்கிற உடம்பில் இருக்கிற உடம்பை நம்ம உடம்பை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது உடம்பில் தேய்க்கிற அந்த அழுக்கு கூட அந்த எதிர்மறை சக்திகளை உருவாகும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் நாம் சரி பண்ணோம் அப்படின்னா வீடு பேச ஆரம்பிக்கும். வீடு பேசுறதுக்கு முதல் அறிகுறி என்ன, சவனம், கன்னி மூலை ஈசானி மூலை. எல்லா எந்த இடத்த சுத்தமாக வைக்கலாம்னாலும் ரெண்டு இடத்த கண்டிப்பாக சுத்தமாக வைக்கணும். அது என்ன நடந்துறீங்களா, ஒன்று கன்னி மூலை, இன்னொன்று ஈசானி மூலை. இது இல்லாமல் மூணாவது நாம் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குற அந்த அன்னபூரணி அமர்ந்து நமக்கு அழகான அந்த அச்சய பாத்திரமாக நமக்கு ஆரோக்கியத்தை உணவுகளை தயாரிக்கும் அந்த சமையலறை. இந்த மூணு விஷயத்து மூணு இடத்த மட்டும் நாம் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு கண்டிப்பாக பேசும்,
அதே சமயம் அந்த வீட்டில் மகிழ்ச்சி, அதே சமயம் வீட்டில் ஒரு சில வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமி வருது, சாமி இருக்கு, உள்ள வருது போகுது அப்படிங்கிறத பௌர்ணமி வெளிச்சம் மாதிரி நம்ம வீடு நமக்கு காட்டி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம உணர முடியும். சரிங்க, இதெல்லாம் வீடு மனுஷன், அங்கே இருக்கிற மக்க, அந்த மக்கள்கிட்ட சாமி பேசணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று சாமியாடியாக இருந்தால் அந்த சாமியாடி அந்த அவர் மேலே வர்ற தெய்வத்துக்கு ஒரு சில நாட்கள் அர்ப்பணித்து அந்த தெய்வத்தை நினச்சி வழிபடுறது ஒன்று. இல்லைங்க, சாமியெல்லாம் வராது, நாங்கள் போனால் சாமியை கும்பிடுவோம் அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னா, தெய்வத்துக்கு பிடித்தமான அந்த நாட்களில் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, அது போன்ற நாட்களில் தெய்வத்துக்காக நாம் வீட்டில் படைக்கிற உணவை நாம் படைச்சு நாம் அதற்கப்புறம் நாம் உணவு அருந்துவது முக்கியமாக. அமாவாசை, பௌர்ணமி, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இந்த நாட்களில் அங்கே இருக்கிற மக்க சரியாக அந்த தெய்வத்தை நெருக்கமாக அந்த தெய்வத்தை உணர்றதுக்கு அந்த தெய்வத்துக்கு பிடித்தமான விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா சாமி நம்ம கூட பேசும். சரிங்க, இதனால் என்ன நன்மை? என் வீடு பேசுகிறதுனால என்ன நன்மை? சாமி என்கிட்ட பேசுகிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, யாரோடைய தயவு இல்லாமல் நம்மளை நாம் பாதுகாக்க முடியும். நம்ம வீட்டை, நம்மளுடைய நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளை, நமக்கு நம்ம நம்ம செய்கிற தொழிலை, நமக்குள்ளே இருக்கிற புரிதலை எல்லாத்தையும், வீடு நல்லா இருந்தால் அந்த தெய்வ சக்தி அருட்பார்வை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, யாருடைய தயவு இல்லாமல் நாமளே நம்ம சரி பண்ணிக்க முடியும். தொட்ட காரியம் துலங்கும், கெட்ட நேரம் வந்தாலும் நல்ல நேரமாக நமக்கு மாற்றி கொடுக்கும். அதுக்கு ரெண்டு முக்கியமானது என்ன அப்படின்னா, வீடு சுத்தமாக இருக்கணும், அதே சமயம் அந்த வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட தெய்வம் பேசணும். அதாவதுங்க, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், என்னப்பா நீ என்ன யாருக்கும் தெரியாதையா சொல்கிற, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானப்பா நீங்கள் நினைக்கலாம். நம்ம சரியாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் சரியாக இருக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை நாமளே சரி பண்ணணும் அப்படின்னா, தெய்வ சக்தியை நாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இதை நாம் சரியாக இருக்கமானு நாம் சற்று விழிப்புணர்வாக தான் இதை நான் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதனால் நண்பர்கள்ட்ட மறுபடியும், நீங்கள் இருக்கிற வீடு பேசணுமா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான், தவறாதீங்க, இது ஒன்றும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் செய்கிறது தான், அதை நாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அவ்வளோதான். இதை செஞ்சாலே போதும், நாம் இருக்கிற வீடு குலதெய்வ எல்லை எப்படி பேசுமோ, அந்த எல்லையில் தெய்வம் எப்படி பேசுமோ, அதற்கு சமமாக நம்ம வீடு பேசுங்கிறது சத்தியமான உண்மை. ஒரே ஒரு விஷயந்தாங்க, எந்த இடத்துல நேர்மறை சக்திகள், எதிர்மறை சக்தி இல்லாமல் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தெய்வம் குடிகொள்ளும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எதிர்மறை சக்திகளை நாம் உருவாக்குறதுக்கு நாம் காரணமாக இருந்துடவே கூடாது. நம்மளுடைய தெய்வம் நல்லா வந்து இருப்பிடத்தில் வசித்து நம்மளை பாதுகாக்கணுமா? வீடு இருக்கிற மனுஷன், உள்ளம், உடை எல்லாம் சுத்தமாக இருந்தாலே போதும், மனசு கள்ளம் கவடம் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பழிபாவ செயலை செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்தாலே போதுமானது. தெய்வம் துடிகொண்டு நம்மகிட்ட பேசும், நம்ம வீடு பேசும், நம்ம வீட்டில் கஷ்டப்படுறவங்களே வந்தாலும் அவங்கள காத்து கொடுக்குற ஆலயமாக நம்ம வீடு மாறும்னு சொல்லி, நன்றி, வணக்கம், மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.